ஜவுளிக்கான 12% ஜிஎஸ்டி வரி உயர்வை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தேவஸ்தானம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட கேபிஎஸ் கார்டன் மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வீட்டுமனை பிரிவு திட்டத்தை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் தொடங்கி வைத்தார். முன்னதாக வாணியம்பாடி பேருந்து நிலையம், சிஎல் சாலை, வாரசந்தை மைதானம், ஜின்னா சாலை, முகமது அலி பஜார் உள்ளிட்ட 6 இடங்களில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கொடி கம்பத்தை மாநில நிர்வாகிகள் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தனர். மேலும் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி வாணியம்பாடியில் முக்கிய வீதிகள் வழியாக சென்று முகமது அலி பஜார் பகுதியில் நிறைவு பெற்றது. பேரணியில் 100 மேற்பட்ட திருப்பத்தூர் மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதனையடுத்து பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள், தமிழ்நாட்டில் உள்ளாட்சி, நகராட்சி, மாநகராட்சியின் மூலம் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டுள்ள கடைகளுக்கு அதிக அளவு கட்டணம் வசூலிப்பதால் வியாபாரிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை முறைப்படுத்த அரசு முன்வர வேண்டும். இதேபோல் காய்கறி மார்க்கெட்டுகள் கொரோனா காலத்தில் அடிக்கடி இடம் மாற்றப்படும் சூழலால் வியாபாரிகள் பாதிப்படைந்துள்ளனர். இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசின் முறையான அனுமதி பெற்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கடைகள் கட்டப்பட்டு குறைந்த விலைக்கு வியாபாரிகள் வாடகைக்கு விட முடிவு செய்துள்ளோம். தமிழக அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்புகளை வணிகர்களின் அமைப்புகளிடம் அளித்தால் தரமான பொருட்களை நியாயமான விலையில் அரசுக்கு தருவோம். ஆயத்த ஆடைகள் மற்றும் காலணிகளுக்கு 12% ஜிஎஸ்டி வரியை 5% மீண்டும் குறைக்க வேண்டும். ஜவுளி மீதான 12% வரி விதிப்பு உயர்வை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதை நிரந்தரமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதுபோன்ற மரங்களை நீங்கள் நடணும். நீங்கள் எதை செய்தாலும் அது மற்றவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த வரைபடம். இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இது ஏதோ மாதேஸ்வரன் குடும்பத்தாருக்கும் மாதேஸ்வரனுக்கு மட்டும் பயன்பட்டது இல்லை, மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார். உள்ளே நுழைகின்ற பொழுதே பதிவேடு மட்டுமல்ல, அங்கு வங்கிகள் எல்லாம் பணம், யாராவது நீங்கள் பணம் எல்லோரும் கொண்டு வந்து தான் சொத்து வாங்கினுங்கிறதுலாம் இல்லை, ஒரு 1000 ரூபாய் இருந்து அட்வான்ஸ் கொடுத்தா எனக்கு பேங்க் லோன் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்றாங்களா மாதேஸ்வரம்? எல்லாமே பேங்க் லோன் கொடுத்துட்றாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடம் உரிமையாக அரசு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு எல்லா அனுமதிகளையும் பெற்ற இடம் என்பதை உறுதுணையோடு நீங்கள் வாங்குவதற்கு, வாங்கி உடனே கட்டிடம் கட்டலாம், உடனடியாக அப்ரூவல் வந்துடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஆனால் அப்ரூவல் வந்துவிடும், உடனே கட்டிட கட்டக்கூடிய வாய்ப்பு இந்த மனையில் இருக்கிறது. ஆகவே தான் மாதேஸ்வரன் அவர்கள் ஒரு அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. சாலை அமைத்து, பிளாட்பாரத்தை அமைத்து, இன்னும் அது எல்லாமே எல்லா அடிப்படை வசதி வந்துடும். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர், அவங்க திமுகவுடைய நகரமன்ற உறுப்பினர் எல்லாமே அவரோடு இருக்கிறாங்க. ஆகவே அடிப்படை தேவைகள் இங்கே என்ன, மக்களுக்கு என்ன தேவை, குடிநீர் வசதி, நல்ல மின்சார வசதி, நல்ல கழிவுநீர் செல்லக்கூடிய வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த மனையில் அமைந்திருக்கிறது. பின்னர் தேவஸ்தான பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் வீட்டுமனை பிரிவு திட்டத்தை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா திறந்து வைத்தார். விழாவில் தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் கணேஷ்ராம் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட பொருளாளர் செந்தில் முருகன், மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன், மாவட்ட உள்ளிட்ட நிர்வாகிகளும், வாணியம்பாடி வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் மாதேஸ்வரன், செயலாளர் அருண்குமார், பொருளாளர் வெங்கடேஷன் செல்வமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர் ஆர் ஆர் தணிகைமலை மற்றும் ஆர் ஆர் வாசு, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ், வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், வாணியம்பாடி திமுக நகர பொறுப்பாளர் சாரதிகுமார், வணிகர் சங்க பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் ஸ்ரீதரன், மாநில பொருளாளர் சதகத்துல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் வீட்டுமனை பிரிவில் முன்பதிவு செய்தவருக்கு சான்றிதழ்களை மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் வழங்கினார். நிறைவாக மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்.